வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் முதல் வந்து மார்கழி 1ஆம் நாள். மார்கழி 1 அப்படிங்கிறது வந்துங்க, நம்முடைய கிருஷ்ணர் சொல்லும்போது கூட மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து சுப காரியங்கள் அப்படின்ட்டு வந்து, சுப காரியங்களோ கெட்ட காரியங்களோ நல்ல காரியங்களோ எதையுமே வந்து எடுத்து செய்யாத ஒரு மாதம். ஈவன் எல்லா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முதல் கொண்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷன் உறங்கும் காலம் அப்புறம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா தவ யோகிகளுக்கு, பிரம்மச்சரிய யோகிகளுக்கு மிக உகந்த மாதம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சமயங்களில் குண்டலினி தவங்களை நம்ம ஆழ்ந்து செய்யும்போது என்னாகும்னா, நமக்கு பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து சமன்படுத்தி கொள்ளும் மாதம் இது. இது நம்ம ஒரு இந்த மாதங்களில் குண்டலினி பயிற்சிகளில் ஆழ்ந்து 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 செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், உடலில் ஏற்படும் வெப்பம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பனி குளிர்ச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த தவ வெப்பமும் பனிங்கிறது வந்து குளிர்ச்சி கிடையாது, அது ஒரு வகையான வெப்பம் தான். அது இரண்டுமே டேலியாகி நம்மை வந்து ஆன்மீக பாதையில் நல்லா மேம்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே இந்த மார்கழி மாதத்தை நான் நேற்றே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேங்க, சரி அதுக்கு சில அப்படியே சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து லேட் ஆகி போச்சு. அதனால் நான் சகோதரர்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருந்தேன். அதாவது இந்த மார்கழி மாதம் தொடங்கிருச்சு, ஒரு அடுத்த ஒரு 21 நாட்கள் ஆயினும் அசைவத்தை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அப்புறம் குறைஞ்சபட்சம் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடி படுத்துருங்க ஆச்சுங்களா. நீங்கள் நைட் 12 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா சிரமம், தவம் பண்ண முடியாது, தூக்கம்தான் வரும். அதனால 9 மணிக்கு முன்னாடி படுத்துட்டு 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சிருங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து சிவன் கோவில்களில் வந்து நம் முன்னோர்கள் சிவன் அப்படிங்கிறது வந்து கோவில்களில் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே அந்த எல்லாம் உள்ள இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நாம் வந்து திருமூலர் வந்து 3 காலம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார். அதாவது காலை, மதியம், மாலை, இந்த 3 நேரங்களில் யோக பயிற்சிகளையும் தவங்களையும் விந்து ஜெயம் பயிற்சியோடு சேர்ந்து செஞ்சுட்டு வந்தால் வாத பித்த கபம் எனும் நோய் நொடிகளெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது 3 கால பூஜை மாதிரி. அடுத்தது சிவன் கோவில்களில் 6 கால பூஜை, காலையில் வந்து ஒரு 4:30 ஒரு பூஜை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30, அப்புறம் 9 மணி, அடுத்தது வந்து மதியம், அப்புறம் வந்து மாலை நேரத்தில், அப்புறம் இரவு நேரத்தில் அப்படின்ட்டு ஒரு நாளை வந்து ஒரு 3.5 மணி நேரமாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கால பூஜை அல்லது 8 கால பூஜை, நித்திய பூஜை, பல பூஜைகள் இருக்குது கோவில்களின் கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவம் செய்கிறதுக்கு கோரக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த மார்கழி மாதத்தில் இப்போ பாடி ஹீட்டு, இந்த குண்டலினி ஆற்றல் வந்து ஏன் வந்து யோகிகள் பாறைகளுக்குள்ளே இமயமலைக்குள்ளெல்லாம் போய் தவம் பண்ணுறாங்கன்னா, இமயமலைக்கெல்லாம் போகிறாங்கன்னா அந்த குளிர்ச்சி இருக்கும் ஆச்சுங்களா, உடலில் ஏற்படும் அந்த வெப்பம் அந்த குளிர்ச்சியினால் டேலி பண்ணி, குளிர்ச்சி அப்படிங்கிறத நெருப்பிலிருந்து வர்றதான், அதனால் அது டேலி ஆகும், அது வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவும். அது வந்து காலநிலையிலேயே நமக்கு உதவும் மாதமாக இருக்கிற இந்த மார்கழி மாதம் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் மனதளவில் கூட பெண்களை பற்றிய சிந்தனை தேவையில்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. எப்படி இப்போ ஒரு ஐயப்ப சாமிக்கெல்லாம் மாலை போடுறது, முருகர் கோயில் மாலை போடுறது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தை சார்ந்து தான் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழும் வாழ்க்கையிலேயே இது போன்ற, அதாவது அட்ஜஸ்ட் உருவாக்கும் அளவுக்கான பெண் சிந்தனையை தவிர்த்துருங்க ஆச்சுங்களா. இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இந்த ஒரு காலநிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. காலம் மறிந்து செய்மினே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார், இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், நம்முடைய சங்கம் வந்து பார்த்திங்கன்னா, சங்கம்னு இப்போதான் சொல்கிறேன், நம்முடைய ஒரு விஷயங்கள் உருவாக்குறோன்னு வைங்களேன், இப்போ உயிர் சிவன் கோவில் நம்ம உருவாக்க நம்ம காரணகர்த்தாவாக இருக்கிறோம், அது உருவாக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னா எனக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆச்சுங்களா. அதே மாதிரி இப்போ இந்த செலிபசி சேனல் நான் வந்து இதெல்லாம் பேசியிருக்கிறேன், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசலை உண்மையிலேயே, நான் ஒரு காரணமான கருவியாக மட்டும்தான் இருக்கேன். எனக்குள்ளிருந்து நான் எழுதி வச்சுட்டு எதுவுமே பேசுறது இல்லை, தானாக வர்றதான். அப்போ தானாக வர்ற விஷயம் வந்து நம்முடைய அதில் வர்ற குறைகள் வந்து நம்ம செஞ்ச கர்மாசாக இருக்கலாங்க, ஆனால் உள்ளிருந்து வந்த உண்மையான சத்தியமான வார்த்தைகள்லாம் வந்து இறைவனால் சொல்லப்பட்ட மாதிரி தான். அப்போது இதுக்கெல்லாமே வந்து இப்போ பிரகாஷ் வந்து இந்த மாதிரி செலிபசி சேனல் பேசிகிட்டு இருக்கிறான், பிரகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோவில் கட்டுறான், பிரகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து
ஆன்லைன்லேயே ஒரு லைப்ரரி தமிழ் நூலகம் .com இருக்குது, எல்லாருக்கும் புத்தகங்களால் டவுன்லோட் பண்ணுற கூட்டிருக்கு. இப்போ பிரகாஷ் பிரகாஷ் என்னோடய பேர் போகிறக்கு எனக்கு பிடிக்கல, நானாக பண்ணல, தானாக நடக்குது ஆச்சுங்களா. ஆகவே நம்முடைய குழுவுக்கு இனிமேல் திருமூலராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படைங்க. அவருடைய ஆசீர்வாதத்தினால் மட்டும்தான் நம்ம ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருமூலர் ரெண்டு பாதை சொல்லுவார், அதையும் சொல்லியிருப்பாருங்க. ரெண்டு பாதை சொல்லுவார், ஒன்று பெண் மார்க்கம், இன்னொன்று சன்மார்க்கம். மொத்தம் வந்து பாருங்கள் சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு விஷயம் ஆச்சுங்களா. இப்போ உங்களுக்கு எந்த பாதை தேவை? சிற்றின்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா பெண் மார்க்கத்துக்குள்ளே போகணும், பேரின்பத்துக்குள்ளே போகணும்னா சன்மார்க்கத்துக்குள்ளே போகணும். பெண் மார்க்கத்துக்குள்ளே போகும்போது அது உலகம் பூரா அதில் தான் இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் நம்ம வந்து பேரின்பத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது சன்மார்க்கத்துக்குள்ளே போகணும். சன்மார்க்கம்னா பற்றற்ற நிலையில் போகணும். அதுக்காக சன்மார்க்கத்துக்குள்ளே போகிறோங்கிறக்காக குடும்பத்தை விட்டுறலாமா அது விட்டுறலாமா எதையுமே விட வேண்டியதில்லை. மனதளவில் ஆச்சுங்களா உறவில் நம்ம பார்க்குற உண்மைத்தன்மையை உணர்ந்துட்டு துறவு நிலையை மனதளவில் எடுத்துக்கொள்ளுவதும் ஒழுக்கத்தில் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருப்பதுமே சன்னியாச மார்க்கம்தான், சன்மார்க்கம்தான். அப்போது மார்க்கத்தில் வந்து நம்ம சன்மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம், யோகத்தில் ஞான யோகத்தில் இருக்கோம், அத்வைத யோகத்தில் இருக்கிறோம், எல்லாம் திருமூலர் பாதை தான். அப்போது இது போல் நம்ம வந்து திருமூலரின் வழியில் தான் குரு வேதாத்ரி மகரிஷி அனைத்து பயிற்சிகளையுமே எல்லா பயிற்சிகளுமே மகரிஷி சொன்ன பயிற்சி எல்லாமே திருமூலர் சொன்ன திருமூலரில் தான் அறிவை அறிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர்னு குரு வேதாத்ரி மகரிஷி சொல்வார். திருமூலர் பாதையில் தான் அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டது ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அதே மாதிரி தான் திருமூலர் பாதையில் தான் வள்ளலாருமே அனைத்தையும் எடுத்து சொன்னப்பட்டது. நம்ம பிரம்மச்சரியத்திற்காக ஒழுக்கத்திற்காக சன்னியாசத்திற்காக அனைத்தையுமே திருமூலர் பாதையில் தான் எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நாம் வந்து திருமூலரின் பாதையில் அவர் காட்டிய பெண் மார்க்கத்தை அவர் காட்டவே இல்லை, பெண் மார்க்கம் வேண்டாங்கிறாரு. அப்போ பெண் மார்க்கத்தை விட்டு சன்மார்க்கத்தில் இறைவனையே தான் முக்கியம் அப்படிங்கிற சன்மார்க்கமான பற்றற்ற வாழ்வில் நுழைஞ்சு நம்ம போகிறோம். எல்லாம் ஒரு குழுமறதுனால சங்கம் திருமூலர் சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு நம்முடைய குழு இனி அழைக்கப்படட்டும் அப்படின்ட்டு நான் நேத்தே சகோதரர்களிடம் சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலிபசி யோகா மெடிடேஷன் சேனல் யாரால் இயக்கப்படுகிறது? திருமூலர் சன்மார்க்க சங்கத்தால் இயக்கப்படுகிறது சரிங்களா. பிரகாசன் வேண்டாம், உயிர் சிவன் கோவில் யாரால் எழுப்பப்படுகிறது? திருமூலர் சன்மார்க்க சங்கத்தால் எழுப்பப்படுகிறது. நம்ம தான் அது, நம்ம எல்லோரும் சேர்ந்து சரிங்களா. திருமூலரின் ஆசீர்வாதத்தோடு இறைவன் தான் நடத்துகிறான் ஆச்சுங்களா. அப்போது என்னால் நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஆணவம் வேண்டாம், எனக்குள்ள இருந்து அவன் நடத்துகிறான் அப்படிங்கிறது மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எனக்குள்ளிருந்து மட்டும்தானா அப்படின்னா உங்களுக்குள்ளிருந்தும் அவன் நடத்துவான், உங்களுக்குள்ளிருந்தும் அவன் விழிப்படைஞ்சு பார்க்கறதுனால தான் நீங்கள் இந்த சேனலை பல வருடம் ஆனாலும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆகவே நம்ம எல்லாரும் வந்து திருமூலரின் பாதையில் சன்மார்க்கம் எனப்படும் ஒரு தூய்மையான பேரின்பத்தை நோக்கிய பாதையில் போயிட்டுருக்குறோம். ஆகவே நாம் அனைவரும் இனி முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நம்முடைய இயக்கத்துக்கு இயக்கம்னு இல்லை, ஒவ்வொருத்தருமே திருமூலரின் சன்மார்க்கிகள் தான். திருமூலர் பாதையில் எல்லோரும் இப்போது எந்த ஒரு யோக பயிற்சிகளுமே திருமூலர் இல்லாமல் கிடையாது இங்கே தமிழகத்தில். சைவ சமயமே திருமந்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான் அனைத்து திருமுறைகளாக விரிவடைஞ்சிருக்குது. சைவ சிவத்தின் ஆதாரமே திருமந்திரம் தான், திருமூலர் தான், திருமூலர் தான் அனைத்து சித்தர்களுக்கும் மூலர் ஆச்சுங்களா. ஆகவே நம்முடைய குழு வந்து அது வந்து மிகப்பெரிய மாநாடுன்னு கூட சொல்லலாம், மாநாடு மிகப்பெரிய குழு. ஏன்னா மிகப்பெரிய விஷயத்தை சத்தியத்தை உண்மையே நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மன்ட்டு பலரும் பேசுவாங்க, ஆனால் நம்ம முழுமையாக எந்த மறைப்பும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்முடைய குழுவிற்கு இனிமேல் திருமூலர் சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் ஆச்சுங்களா. பிரகாஷ் அப்படிங்கிறத இனி விட்டுறணும், எனக்கு பெயர் அப்படிங்கிறதே வந்து தேவை, பெயர் அப்படிங்கிறதையே துறந்து விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆச்சுங்களா. ஆகவே இனிமேற்கொண்டு எதுவாயினும் என்ன நடந்தாலும் திருமூலர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நடப்பதாகவே அமையட்டும். இது மார்கழி மாதம் 1ஆம் நாள் இந்த ஒரு அறிவிப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ஒரு விஷயம் சொல்லியாச்சு, இந்த 30 நாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோல்டு ஷவர் எல்லாம் பண்ணிவிட்டு
முடிஞ்ச அளவுக்கு எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாது எந்த பெண் சிந்தனை போன்ற ஒரு சிற்றின்ப மார்க்கத்திற்கான சிந்தனையில் சென்று அழிந்து விடாது உங்களை தற்காத்து கொள்வதற்காக இந்த மாதத்தை பயன்படுத்தி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் எப்போதும் போல் ஏற்கனவே நாம் யோசித்தபடி நாம் யோசிக்கல அவனால் திருமூலர் சன்மார்க்க சங்கத்தினால் நம்ம வந்து கோவில் திருப்பணியை துவங்குவோம். அடுத்தது அது அது எவ்வளவு பெரிதாக எழுந்தாலும் எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவனால் நடத்தப்படுது. நம்ம வந்து அதுக்கான கருவியாக இருக்கின்றோம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்களுக்கு கேள்விகள் நிறையா கேட்டு நிறையா வீடியோஸ் எல்லாம் வந்து போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனாலும் இப்போ வந்து மார்கழி மாதமாக இருக்கிறனால முடிந்த அளவுக்கு தவத்திலும் பயிற்சிகளிலும் நீங்களும் கவனம் செலுத்துங்க. அறிவுக்கு விருந்து வச்சுட்டே இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஆச்சுங்களா. அறிவுக்கு விருந்து போதும் காரிய நம்ம வந்து போதனை மார்க்கம் இல்லை சாதனை மார்க்கம் ஆச்சுங்களா. சாதனை சாதனையாளர்களாக ஒவ்வொருவரும் மாறுவதற்கு இந்த பொன்னான மார்கழி மாதத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.